நம்பிக்கையின் மூலமாக உயிரை தண்ணி உயிரை கொடுத்து கேஎஸ்ஆர் அணியில கை வைத்தால் பாரதிய ஜனதா பரிவர்த்தனை கூட்டிக் கொண்டே நிறுத்தி நாகராஜன் அவர்களுக்கு தலைமையேற்று தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்காதே என்கிற ஒரு இளவரி. காவிரி நீர் வழங்காத மத்திய அரசை கண்டித்து காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் அக்டோபர் 11 தேதியான இன்று டெல்டா மாவட்டங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் விவசாய அமைப்புகள் கலந்து கொண்டன. சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய டெல்டா விவசாயிகளுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி உடனடியாக குறுவை விவசாயிகளுக்கும் சம்பா விவசாயிகளுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அதை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது யார் அந்த தீர்மானத்தை எதிர்த்தது சொல்லுங்க. பாஜகவோட மாணவி சீனிவாசன் கேஎஸ்ஆர் அணியில கை வைத்தால் பாரதிய ஜனதா பரிவர்த்தனை கூட்டிக் கொண்டே நிறுத்தி நாகராஜன் அவர்களுக்கு தலைமையேற்று தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்காதே என்கிற ஒரு இளவரி போலும் அங்கே உள்ள பிஜேபி அரசும் அணையினுடைய கதவில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். வறண்டு கிடக்கிற தமிழ்நாட்டை தேர்தலில் ஏதாவது தமிழ்நாட்டில் செய்து பார்க்கலாம் என்று ஒரு அரவேற்காடுத்தனமான நடவடிக்கையை மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களும் அதன் கூட்டணி கட்சிகளும் உறுதியாக நாம் சொல்வதெல்லாம் எத்தகைய வியர்வை சிந்தினாலும் இன்றைய தினம் புதுக்கோட்டையில் தமிழ்நாடு காவிரி படுகை பாதுகாப்பு விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பிலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி அதை வலியுறுத்தி கர்நாடகா அமைப்புகளும் அதை எதிர்க்கின்ற நம்முடைய மத்திய ஒன்றிய பாஜக பாசிச ஆட்சியை கண்டித்தும் கன்னட அமைப்புகளை கண்டித்தும் உடனடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு சட்டசபை தீர்மானத்தின்படி தமிழ்நாட்டுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் கூட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகள் சார்பில் இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் பொதுமக்கள் சர்வ கட்சியினர் கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து கட்சியினர் விவசாய பெருங்குடி மக்கள் நம்முடைய டெல்டா விவசாயிகளின் பாதுகாவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுப்பில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரும் வரையில் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மூலமாக உயிரை தண்ணி உயிரை கொடுத்து தண்ணீரை பெற்று டெல்டா விவசாயிகள் அறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமான போராட்டம் நடந்திருக்கிறது. மோடி அவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம், நீங்கள் எந்த விளைவை தமிழ்நாட்டில் உருவாக்கினாலும் கோரிக்கை ஒன்று உலா வருகிறது, அதனை வந்து ஆராய்ந்து அந்த தமிழகத்திலிருந்து கர்நாடகம் தண்ணி செல்லாத அளவுக்கு ஒரு பெரிய அணைகளை கட்டி நமது நாட்டிலே திருப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அந்த கர்நாடக மக்களை கர்நாடகத்திலே போராடுகின்ற அமைப்புகளை தண்ணீர் விடக்கூடாது என்று போராட அமைப்புகளை கண்டித்தும் இந்த ஒன்றிய பாஜக மக்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசினார்கள் இந்த காவேரி நாம் பெறுவதற்கு பெற முடியாததற்கு காரணம் மத்திய பிஜேபி அரசு.
திருமயம் நீர்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் எம் குழந்தராஜ் ஆகிய நான் இன்று நடைபெறுகின்ற காவேரி படுகை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கர்நாடக அரசை கண்டித்தும், கர்நாடகத்தில் உள்ள அமைப்புகள் நீர் தர மறுப்பதால் குடிநீருக்கே தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை ஆகின்றபடியால் திருமயத்திலிருந்து இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்ணா சிலை அருகே நடக்கின்ற இந்த மறியல் போராட்டத்தில் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு எங்களது கோரிக்கையான விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கு தண்ணீர் வேண்டும் 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 என்று கூறியும், குடிநீருக்கே தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை உருவாகின்றபடியாலும் ஒன்றிய அரசு நடுநிலையோடு இருந்து கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனைகளை, இந்த நீர் காவிரி நீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அதுக்கு மாறாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் ஒழுங்காற்று குழு, அதே போல் ஆணையம் இவர்களெல்லாம் அறிவித்த கூட அதை நிறைவேற்றாமல் அதை தடுத்து நிறுத்துகிற நடவடிக்கையில் ஒன்றிய அரசு ஈடுபடுது, மோடி அரசு ஈடுபடுது. தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் ஏக்கர் இன்றைக்கு கருகி காய்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கர்நாடக அரசில் ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று 7000 TMS தண்ணீரை முதல்ல விட்டாங்க. அதை தடுக்கணும் என்ற முயற்சியோடு பிஜேபியை தூண்டிவிட்டு பிஜேபி வாட்டல் நாகராஜ் போன்றவர்களெல்லாம் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கக்கூடாது என்று போராட்டத்தை, பந்த் போராட்டத்தை, மறியல் போராட்டத்தை இங்கே நடத்தி அதை கொடுக்க விடாமல் தடுத்தார்கள். அதற்கு பிறகு ஆணையம் மீண்டும் 5000 கனஅடி, அதற்கு பிறகு 3000 கனஅடி, இப்போ அந்த 3000 கனஅடியும் நின்று போச்சு. இப்போ கருகி கொண்டிருக்கிற அந்த பயிரை காப்பாற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 15000 கனஅடி எங்களுக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஏகமனதாக பிஜேபியை தவிர மற்றவர்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த கருகிய பயிரை காப்பாற்றுவதற்கு 15000 TMS தண்ணீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கை. இது 9 மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் இந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டமாக, பந்த் போராட்டமாக நடைபெறுகிறது, மறியல் போராட்டமாக நடைபெறுகிறது. புதுக்கோட்டையிலும் நடைபெற்றது. அந்த புதுக்கோட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் தான் கே செல்லப்பாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் தலைமையேற்றார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் முன்னிலை வைத்தார்கள். இந்த போராட்டம் வெற்றியுடன் நடந்திருக்கிறது.